நண்பர்களே, கெமிக்கல் ஷாம்புக்கு பொதுவாக இயற்கையாக வீட்டிலேயே நாமளே எப்படி ஷாம்பு தயாரிக்கிறது அப்படிங்கிறத மூன்றே நிமிடத்தில் இப்பொழுது ஹீலர் மதிவாளனுடைய குழுவைச் சேர்ந்த திருமதி செந்தாமரை அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இயற்கை ஷாம்பு செய்ய தேவையான பொருட்கள்: பூந்திக்காய் தோல் 50 கிராம், சீகக்காய் 50 கிராம், வெட்டி வேர் 50 கிராம், வெந்தயப்பொடி 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு, செம்பருத்திப்பூ 10 எண்ணிக்கை, செம்பருத்திப்பூ இலை 1 கைப்பிடி அளவு, அரப்பு 1 டீஸ்பூன், ஆளிவிதை பொடி 20 கிராம். இயற்கை ஷாம்பு எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். அடி கனமான பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் வந்து 1/2 லிட்டர் தண்ணி நம்ம ஊற்றிக்கணும். தண்ணி இப்போ சூடாயிருச்சு. நம்ம இதுக்கான பொருளெல்லாம் உள்ளே போடலாம். பூந்திக்காய் தோலையும் சீகக்காயையும் கொஞ்சம் இடித்து வச்சுக்கிட்டோம்னா இதில் சாறு கொஞ்சம் நல்லா இறங்கும், இந்த ஷாம்புவோட தன்மை நல்லாயிருக்கும். நான் இப்போ பூந்திக்காய் தோலை போட்டுட்டேன். வெட்டிவேர், செம்பருத்திப்பூ இலை இது ரெண்டையுமே நம்ம பச்சையாக பயன்படுத்தினா ஷாம்புவோட தன்மை நல்லாயிருக்கும். செம்பருத்தி பூவை பயன்படுத்தும்போது நமக்கு அதோட இதழ் மட்டும் போதுமானது. இது மேலே இருக்கிற இந்த தண்டையும் பின்னாடி இருக்கிற இந்த காம்பையும் நம்ம நீக்கிடலாம். ஆளிவிதை பொடி, அரப்பு, வெந்தயப்பொடி, பச்சை கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிதமான தீயில் கொதிக்க வைக்கணும். நம்ம இப்போ 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துருக்குறோம். இது வந்து 1/4 லிட்டர் தண்ணீர் ஆக வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு பயன்படுத்தலாம். நம்ம ஊற்றின 1/2 லிட்டர் தண்ணி இப்போ 1/4 லிட்டர் அளவுக்கு சுண்டிடுச்சு. நம்மளோட இயற்கை ஷாம்பு தயாராகிடுச்சு. இதை வடித்து நம்ம பயன்படுத்தலாம். வடிகட்டி ஆற வச்ச இயற்கை ஷாம்பு இப்போ பயன்படுத்துறதுக்கு தயாராகிடுச்சு. இது வந்து நம்ம 3 நாள் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம். தேவையான போது வீட்லேயே தயாரித்து பயன்படுத்துங்க.